இந்த கோஸ்ட் கார்டுக்கு வந்து ஒரு ரிக்வெஸ்ட் வந்தது தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து. 3 நாளைக்கு முன்னாடியே இந்த மாதிரி பெரிய மழை வரப்போகுது, அதுக்காக உங்களுடைய ரிசோர்ஸஸ்லாம் தயார்படுத்தி வச்சுங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் இங்கேருந்து ஒரு பெரிய கப்பல், ஒரு ஹெலிகாப்டரோடு நாங்கள் தூத்துக்குடி அனுப்பிட்டோம். ஆனால் அந்த 17-18 நாளில் பெய்த மழை அன்பிரசிடென்டட், எதிர்பார்த்தது கூட இல்லை. அது மாதிரி ஒரே நாளில் இவ்வளோ மழை கொட்டியதுனால இந்த ஷிப்பு அங்கே போயிட்டு அங்கே ஹெலிகாப்டர் லான்ச் பண்ணி ஒரு சர்வே எடுக்கக்கூட அதனால் அந்த வெதர் விண்டோ கிடைக்கல. அதுக்கப்புறமா நாங்கள் என்ன செஞ்சோம், இங்கேருந்த 2 ஹெலிகாப்டர், பெரிய ஹெலிகாப்டர், அட்வான்ஸ் லைன் ஹெலிகாப்டர்னு சொல்லுவாங்க ALH-னு, அதை இன்றைக்கி காலையில் 2 ஹெலிகாப்டர் வித் ஆல் த லைஃப் சேவிங் எக்யூப்மெண்ட் இங்கேருந்து அனுப்பணும் மதுரைக்கு. ஏன்னா தூத்துக்குடி ஏர்போர்ட் வந்து க்ளோஸ் ஆகிருந்தது, இப்போ அது ஓப்பன் ஆகிடுச்சு. அந்த இதனால் அந்த ஃபஸ்ட்டு ரெஸ்க்யூ வந்து எங்களுக்கு ஃபோக்கஸாக இருந்ததுனால அந்த ஃபஸ்ட்டு ரெஸ்க்யூ ஆஃப் த பீப்புள் வி அண்டர்டேக்கன். நேற்றும் சரி இன்றைக்கும் சரி மொத்தம் 200 பேருக்கு மேலே நாங்கள் காப்பாற்றிருக்கிறோம். இதுக்கப்புறமா நாங்கள் ஒரு மண்டபத்துலேருந்து ஒரு டீம், ஸ்பெஷல் டீம், அங்கேருந்து ஒரு ரெஸ்க்யூ டைவரும் அதோட படகளும் சேர்த்து நாங்கள் நேற்று நைட்டே அனுப்பிட்டோம். அவங்க எங்கெங்கெல்லாம் லோ லயிங் ஏரியா, அந்த சால்ட் பேன் ஏரியா, எங்கள் குடிசை வாழ் மக்கள் இருக்காங்களோ அவங்களுக்கு போய் நல்ல உதவி செய்து அவங்கள வந்து ஒரு நல்ல மேடான ஒரு பகுதி கொண்டு வந்துட்டாங்க. அது இல்லாமல் இப்போதுக்கு அவங்களுக்கு முக்கியமான தேவை இருந்தது நல்ல குடிக்கிற தண்ணியும் சாப்பாடும் தான். அந்த சாப்பாடு ஆல்மோஸ்ட் 500 பேக்கெட்ஸ் 3 ஹெலிகாப்டரில் சேர்த்து எல்லாம் எவ்வளோ எங்களால் முடியுமோ எல்லாம் மொட்டை மாடியிலெல்லாம் போய் போட்டுட்டு வந்துட்டுருக்கோம். அதுக்கப்புறமா ஒரு கிச்சனும் செட்டப் பண்ணியிருக்கிறோம் மதுரையில். அதுக்காக பொருள்லாம் என்ன தேவையோ அதெல்லாம் இங்கே சென்னையிலேருந்து ஒரு டார்னியர் மூலம் அனுப்பிட்டுருந்தோம். அது இல்லாமல் எங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டு, அது இல்லாமல் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஃப்ரம் ராமேஸ்வரம் உங்கள் பொருட்கள் அனுப்பியிருக்காங்க. அது இல்லாமல் தூத்துக்குடியில் நாங்கள் நல்லா ஃபைனாக கோஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். அது இல்லாமல் இங்கேருந்து என்னென்ன பொருள்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட், ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்லேருந்து, பப்ளிக் டிபார்ட்மெண்ட்லேருந்து எங்களுக்கு அசிஸ்டன்ஸ் கிடைக்குது. அதெல்லாம் ஒரு லாஜிஸ்டிக்ஸ் ஹப்பாக நாங்கள் சென்னையை வச்சுட்டு இங்கேருந்து மதுரைக்கு அனுப்பி மதுரையிலேருந்து தூத்துக்குடிக்கு எப்படி அனுப்புகிறோமோ அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இதனால் எங்கள் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் வந்து ரெஸ்க்யூ, ரெஸ்க்யூஸ்க்கு அப்புறமா ரிலீஃப் பண்ணுறது தான். ஸோ மக்கள்லாம் அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து இப்போதைக்கு எங்களால் ஒரு நியூஸும் கிடைக்கல, எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லி. ஏன்னா இப்போ இந்த டெலிகம்யூனிகேஷன் மொபைல்லாம் கட் ஆகிடுச்சு, எங்கெங்கே எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்குதோ அங்கங்கே நாங்கள் எங்கள் போட்டு, ஒரு 6 போட் இருக்குது, ஒரு 30 பேர் இருக்காங்க, மொத்தமாக ஒரு 120 பேர் அந்த கோஸ்ட் கார்டு பர்சனல் ஆர் ஒர்க்கிங் ஆன் சீன். தேங்க்யூ ஸோ மச்.